மற்றொரு புதிய கொரோனா திரிபு அடையாளம். காகித தட்டுப்பாடு மாணவர்களுக்கு ஏற்பட்ட சிக்கல். இன்று நள்ளிரவு முதல் பஸ் கட்டணத்தில் ஏற்படவுள்ள பாரிய மாற்றம். வெளிநாடு செல்ல உள்ளோருக்கு யாழ்ப்பாணம் வைத்தியசாலை விடுத்த முக்கிய அறிவிப்பு. இலங்கை மக்களுக்கு மற்றொரு பேரடி. காப்போத்து சாதாரண தர பரீட்சையை நடத்துவதில் ஏற்பட்ட சிக்கல் நிலை. டெல்டா க்ரோன் புதிய கொரோனா பாதிப்பு உருவாகியிருப்பதாக உலக சுகாதார அமைப்பு உறுதி செய்துள்ளது. இந்த வைரஸ் டெல்டா ஒமிக்ரோன் வைரஸ் திரிப்பு வகைகளில் கலவையாக உருவெடுத்துள்ளதாகவும் கூறப்படுகின்றது. இதனை உலக சுகாதார அமைப்பின் கொரோனா வைரஸ் வகை குறித்து ஆய்வுப் பிரிவின் பணிப்பாளர் மரியா வான் ஹெர்வோ உறுதி செய்துள்ளார். இந்த தீர்ப்பினால் பாதிக்கப்பட்டவர்கள் ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளனர். இருப்பினும் வைரஸ் வகை குறித்து கவலைப்படுவதா என்பதே இப்போது உறுதி செய்ய முடியாது என்றும் உலக சுகாதார அமைப்பு கூறியுள்ளது. தற்போது சில பாதிப்புகள் பிரான்ஸ், இத்தாலி, நெதர்லாந்து ஆகிய நாடுகளில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதேவேளை அதனுடன் தொடர்புடைய சுமார் 30 சம்பவங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக பிரிட்டன் சுகாதார பாதுகாப்பு நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. காகித தட்டுப்பாடு காரணமாக பாடசாலை பாடப்புத்தகங்களை அச்சிடுவது முற்றாக நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனை அரசாட்சக கூட்டு தாபனத்தின் பதில் பொது முகாமையாளர் யான ரஞ்சித் தென்னகோன் தெரிவித்துள்ளார். பாடசாலை பாடப்புத்தகங்களில் 40 லட்சம் பிரதிகளுக்கும் சுமார் 3000 மெட்ரிக் டன் தாள்கள் தேவைப்படுவதாக தெரிவித்த அவர், ஒரு மெட்ரிக் டன் தாளின் விலை 2 லட்சம் ரூபாயால் அதிகரித்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். பாடப்புத்தகங்களை அச்சிடுவதே அரசாட்சக கூட்டு தாபன முக்கிய வருமானம் என்றும் இதை இழந்தால் நிறுவனத்திற்கு சுமார் 120 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படும் எனவும் கூறியுள்ளார். முன்னதாக அரச நிறுவனங்களுக்கு ஆவணங்களை வழங்குவதற்கு தேவையான கடதாசிகளை பெற்றுக் கொள்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாகவும் 2 லொத்தர் சீட்டுகள் அச்சிடுவது முற்றாக நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பஸ் கட்டணத்தை இன்று நள்ளிரவு முதல் அதிகரிக்க இலங்கை போக்குவரத்து ஆணைக்குழு அனுமதி வழங்கியுள்ளது. அதற்கமைய குறைந்தபட்ச பஸ் கட்டணத்தை 19 ரூபாய் அல்லது 20 ரூபாவினால் அதிகரிக்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது. பஸ் கட்டண மறுசீரமைப்பு தொடர்பில் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் யோசனை இன்று அமைச்சரவைக்கு போக்குவரத்து அமைச்சரினால் சமர்ப்பிக்கப்பட்டதை தொடர்ந்து பஸ் கட்டண மறுசீரமைப்பு தொடர்பிலான முழுமையான விவரம் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படும் என போக்குவரத்து ஆணைக்குழு அறிவித்துள்ளது. எரிபொருள் வெளியேற்றத்திற்கு அமைய பணிகள் புகையிரத போக்குவரத்து கட்டணத்தை அதிகரிக்குமாறு இலங்கை புகையிரத திணைக்களம் போக்குவரத்து அமைச்சிடம் வலியுறுத்தியுள்ளது. எரிபொருள் வெளியேற்றத்தை தொடர்ந்து பஸ் கட்டணத்தை அதிகரிக்குமாறு தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கத்தினர் தொடர்ந்தும் வலியுறுத்தி வருகின்றனர். தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் போக்குவரத்து அமைச்சின் செயலாளருக்கும் தனியார் பஸ் உரிமையாளர் சங்கத்தின் பிரதிநிதிகளுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை நேற்றைய தினம் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் காரியாலயத்தில் இடம்பெற்றது. தனியார் பஸ் உரிமையாளர் சங்கத்தினர் முன்வைத்த கோரிக்கைகளை ஆராய்ந்ததைத் தொடர்ந்து இன்று நள்ளிரவு முதல் பஸ் கட்டணத்தை அதிகரிக்க ஆணைக்குழு அனுமதி வழங்கியுள்ளது. அதற்கமைய தற்போது நடைமுறையில் உள்ள 17 ரூபாய் குறைந்தபட்ச கட்டணத்தை 19 ரூபாய் அல்லது 20 ரூபாயாக நிர்ணயிக்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது. எரிபொருள் வெளியேற்றத்தை தொடர்ந்து புகையிரத கட்டணத்தையும் அதிகரிக்குமாறு இலங்கை புகையிரத திணைக்களம் போக்குவரத்து அமைச்சிடம் வலியுறுத்தியுள்ளது. யாழ்ப்பாணம் வைத்தியசாலையில் வெளிநாடுகளில் செல்வோருக்கு நடத்தப்பட்டு வந்த PCR பரிசோதனை நடவடிக்கைகள் இன்று தொடக்கம் மேற்கொள்ளப்படாது என பணிப்பாளர் வைத்திய கலாநிதி நந்தகுமார் கூறியுள்ளார். யாழ்ப்பாணம் வைத்தியசாலையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வெளிநாடு செல்பவர்களுக்கான PCR பரிசோதனையில் மாதிரி சேகரிப்பு பணியிலிருந்து வைத்தியர்கள் விலகுவதால் வெளிநாடு செல்பவர்களுக்கான PCR பரிசோதனைகள் நிறுத்தப்படுகின்றது. அதேபடி நோயாளிகளுக்கான PCR பரிசோதனைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் நடைமுறையில் உள்ள வெட் வரி மீண்டும் அதிகரிக்கப்படலாம் என பொருளியல் நிபுணர்கள் கருத்து வெளியிட்டுள்ளனர். சர்வதேச நாணய நிதியத்தின் கோரிக்கைக்கு அமைய 15% வெட் வரி அதிகரிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இலங்கையில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி தொடர்பில் ஆராய சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் இலங்கை வருகின்றனர். இதன்போது மத்திய வங்கியிடம் வைக்கப்படும் முக்கிய கோரிக்கையாக சகல பொருட்கள் மற்றும் சேவைகள் மீதான பெறுமதி சேர்க்கப்பட்ட வரியை
15% உயர்த்துமாறு கோருவது அடங்கியுள்ளதாக அறிய முடிகின்றது. இலங்கையில் சமகாலத்தில் வெட் வரி 8% காணப்படுகின்றது. எனினும் 2019 நவம்பர் மாதம் 30ஆம் தேதி வரை வெட் வரி 15% காணப்பட்டது. சுற்றுலாத்துறையின் சகலவிதமான சேவைகளுக்கும் வெட் வரிகளிலிருந்து விலக்களிக்கப்பட்டிருந்தது. இலங்கை வரும் பிரதிநிதிகள் நிதியமைச்சர் பசில் ராஜபக்ஷ மற்றும் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ மற்றும் அரசாங்கத்தின் சிரேஷ்ட அதிகாரிகளுடனும் சந்திப்புகளை மேற்கொள்ளவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் ஏற்பட்டுள்ள டொலர் நெருக்கடி காரணமாக பொருட்கள் மற்றும் சேவைகளின் விலைகளை பெருமளவில் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் வெட் வரியும் அதிகரிக்கப்படுமாயின் அது மக்கள் மீது பாரிய சுமையை திணிக்கப்படும் என அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது. கல்வி பொதுதராதர சாதாரணதர பரீட்சையை நடத்துவதில் சிக்கல் நிலை உருவாகியுள்ளதாக பரீட்சைகள் துணைக்கணும் தெரிவித்துள்ளது. நாட்டில் நிலவி வரும் அமெரிக்க டாலர் தட்டுப்பாட்டினால் இந்த நிலைமை உருவாகியுள்ளது. பரீட்சை வினைத்தாள்களை அச்சிடுவதற்கு முடியாத நிலைமை உருவாகியுள்ளது என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் நடைபெறவிருந்த சாதாரணதர பரீட்சையை COVID-19 காரணமாக மே மாதம் 23ஆம் தேதி நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. சுமார் 600,000 மேற்பட்ட மாணவ மாணவியர் இந்த பரீட்சையில் தோற்றவுள்ளனர். அண்மையில் நடைபெற்ற உயர்தர பரீட்சையின் போதும் பரீட்சைகள் திணைக்களத்திடம் போதிய அளவு கடதாசிகள் கையிருப்பில் இருக்கவில்லை எனவும் அரசு அச்சக கூட்டு ஆவணத்திடம் கடதாசி பெற்றுக்கொண்டே பரீட்சை வினைத்தாள்கள் அச்சிடப்பட்டதாக பரீட்சை திணைக்கள அதிகாரியொருவர் தெற்கு ஊடகம் ஒன்றிடம் தெரிவித்துள்ளார். இதேவேளை கடதாசிகளுக்கு தட்டுப்பாடு நிலவி வருவதாகவும் அவற்றை பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் LMD தர்மசேன தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மற்றொரு புதிய கொரோனா திரிபு அடையாளம். காகித தட்டுப்பாடு மாணவர்களுக்கு ஏற்பட்ட சிக்கல். இன்று நள்ளிரவு முதல் பஸ் கட்டணத்தில் ஏற்படவுள்ள பாரிய மாற்றம். வெளிநாடு செல்ல உள்ளோருக்கு யாழ் போதனா வைத்தியசாலை விடுத்த முக்கிய அறிவிப்பு. இலங்கை மக்களுக்கு மற்றொரு பேரடி. காப்போத்து சாதாரணதர பரீட்சையை நடத்துவதில் ஏற்பட்ட சிக்கல் நிலை.